சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வந்திருந்த முதியவரை கோவிலில் பணிபுரிபவர்கள் தாக்கும் சிசிடிவி வீடியோ வெளியானதால் 4 பேர் மீது வழக்கு பதிவு, 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பணிபுரிபவர்கள் கடந்த 16 இரவு 11 மணி அளவில் முதியவர் ஒருவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனை அறிந்த சிதம்பரம் காவல்துறை கண்காணிப்பாளர் ரமேஷ் ராஜ் விசாரணை செய்ய உத்தரவிட்டு இருந்தார். அதனை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான காளிமுத்து வயது 80 என்பவரிடம் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். புகாரில் கடந்த 16 புஷ்ப பல்லாக்கு என்பதால் இரவு 10 மணி அளவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றதாகவும், அப்பொழுது கோவில் பணியாளர்கள் தரிசனம் செய்ய உள்ளே விட மறுத்ததாகவும், இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வெளியே உள்ள கடையில் அமர்ந்து இருந்ததாகவும், அப்பொழுது அங்கு வந்த கோவில் பணியாளர்கள் தன்னிடம் மீண்டும் வாக்குவாதம் செய்து தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து முதியவர் காளிமுத்துவை தாக்கிய ராம்குமார், சூரியபிரகாஷ், வெற்றிவேலன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.